லண்டனில் படப்பிடிப்புக்காக சென்றுள்ள நடிகர் அஜித்குமார் ஒரு கடையில் பெண் ஒருவர் வந்தபோது வழிவிடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நடிகர் அஜித் தற்போது எச் வினோத் போனி கபூர் கூட்டணியில் AK-61 என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்திற்கான படப்பிடிப்புகள் நடந்த நிலையில் சில நாட்கள் ஷூட்டிங்கிலிருந்து இடைவெளி எடுத்துக்கொண்டு தற்போது லண்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த படத்தின் மூலம் 3வது முறையாக எச் வினோத் போனி கபூர் கூட்டணியில் அஜித் இணைந்துள்ளார். இதற்கு முன்னர் இவர்கள் கூட்டணியில் நேர்கொண்ட பார்வை, வலிமை ஆகிய படங்களை நடித்துள்ளார். AK-61 படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்படைந்துள்ளது. ஹைதராபாத்தில் செட் போடப்பட்டு நடத்தப்பட்டு வந்தது. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக உள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் தற்போது டிசம்பர் வெளியீடு என்பதால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். படத்தின் வெளியீடு தள்ளி போனதாலோ என்னவோ AK-61 படத்தின் ஷூட்டிங்கிலிருந்து விலகி பிரிட்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அஜித். கடந்த சில தினங்களாக கார், பைக் என லண்டனில் இவர் பயணம் செய்த புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றன. அங்கு சந்திக்கும் ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். AK-61 அஜித் இரட்டை வேடங்களில் நடித்து வருகிறார். நீண்ட தாடி, காதில் தோடு என சூப்பரான கெட்டப்பில் ஒரு வேடத்திற்கு நடிக்கும் அஜித் மற்றொரு வேடத்திற்கு வேறொரு கெட்டப்பை போட உள்ளார். 2வது வேடத்தின் படப்பிடிப்புகள் லண்டனிலிருந்து அஜித் வந்ததும் தொடங்கும் என தெரிகிறது. அஜித் லண்டனில் ஒரு கடைக்கு செல்கிறார். அங்கு கேஷியருக்கு கை குலுக்கி விடுகிறார். பின்னர் ஒரு கார்டை கொடுத்து ஏதோ கேட்கிறார். பிறகு கடைக்கு உள்ளே சென்று எதையோ தேடுகிறார். அப்போது ஒரு பெண் வருவதை கவனிக்கிறார். உடனே அவருக்கு வழிவிட்டு ஒதுங்குகிறார். இதுதான் அஜித்தின் குணம் என அவரது ரசிகர்கள் இந்த வீடியோவை வைரலாக்கி வருகிறார்கள். AK-61 தான் திரைக்கு வர லேட் ஆகுது. ஆனா அவருடைய சுட சுட வீடியோவை கண்டு ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சின்னி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. அந்த பெல்லைக்கில் இருக்கிற ஆல் பட்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.